நடிகர் விவேக் பெயரில் சென்னையில் அவர் வாழ்ந்த சாலையின் பெயர் சின்ன கலைவாணர் விவேக் சாலை என பெயர் மாற்றப்பட்டு அதற்கான பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது தமிழ் திரையுலகில் சிறந்த நகைச்சுவை நடிகராக திகழ்ந்த நடிகர் விவேக் சமூக செயற்பாட்டாளராகவும் திகழ்ந்து வந்தார் குடியரசு முன்னாள் தலைவர் மறைந்த டாக்டர் கலாமை சந்தித்த பின்னர் ஒரு கோடி மரங்கள் நடும் இலக்குடன் செயல்பட்டு வந்தார் மேலும் பொதுமக்களிடையே கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார் இதனிடையே உடல்நலக்குறைவினால் கடந்த ஆண்டு நடிகர் விவேக் காலமானார் இந்நிலையில் அண்மையில் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நடிகர் விவேக்கின் நினைவாக மரக்கன்று நட்டு வைத்த அவரது திரையுலக நண்பர்கள் விவேக் வசித்த சாலைக்கு அவருடைய பெயர் சூட்ட வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் மேலும் நடிகர் விவேக்கின் குடும்பத்தினரும் இதே கோரிக்கையினை வலியுறுத்தினர் அதன் அடிப்படையில் சென்னை விருகம்பாக்கம் பத்மாவதி நகரில் அமைந்துள்ள நடிகர் விவேக்கின் இல்லம் அமைந்துள்ள சாலையின் பெயர் சின்ன கலைவாணர் விவேக் சாலை என பெயர் மாற்றப்பட்டது இதற்கான திறப்பு நிகழ்ச்சியில் சாலையின் பெயர் பலகையை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நடிகர் விவேக் குடும்பத்தினர் சென்னை மேயர் திருமதி பிரியா திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டனர் புகழ் அப்படிங்கிறது சினிமா மூலமாக தான் கிடைக்கிது ஆனால் அதை வந்து தலைக்கு மேலே வச்சுக்காம கடைசி வரைக்கும் அவர் மன அதை நிறுத்திக்கிட்டு இருந்தார் அதனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு கௌரவப்படுத்தப்பட்டிருக்காரு